நேயர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஜெர்மனியில் வேலையின்மை எண்ணிக்கையில் வீழ்ச்சி. ஜெர்மனியின் வேலையின்மை எண்ணிக்கை 62,000 குறைந்துள்ளது. இந்த எண்ணிக்கையானது பருவகால அடிப்படையில் மாதந்தோறும் 14,000 என்ற நிலையில் அதிகரித்துள்ளது. இதற்கமைய மொத்த வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட 2,486,000 குறைவாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் புதிய தலைவர் குறித்து கடும் சர்ச்சையில் சீனா. இத்தாலியின் புதிய தலைவர் ஜோர்ஜியா மெலோனி குறித்து சீனா எச்சரிக்கையாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்தாலியின் பொது தேர்தலின் போது மெலோனி சீனாவுக்கு எதிராக சில கடுமையான கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் தாய்வானுடனான உறவுகளை வலுப்படுத்துவதாகவும் கூறியிருந்த நிலையில் சீனா இத்தாலியின் நடவடிக்கையினை உன்னிப்பாக அவதானிக்க ஆரம்பித்துள்ளது. ஆஸ்திரியாவில் எல்லை சோதனை சாவடிகளின் கட்டுப்பாடுகள் தீவிரம். ஸ்லோவாக்கியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேறுகின்றவர்களின் வருகை அதிகரிப்பதன் காரணமாக ஸ்லோவாக்கியாவுடனான எல்லை சோதனை சாவடிகளில் கட்டுப்பாடுகளை மீண்டும் நிலைநாட்டியுள்ளதாக ஆஸ்திரிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. செக் குடியரசு இந்த வார தொடக்கத்தில் ஸ்லோவாக்கியாவுடனான எல்லை கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிமுகப்படுத்துவதாகவும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய கண்டத்தை அச்சுறுத்தும் புட்டின். இத்தாலிய புதிய பிரதமர் பகிரங்க குற்றச்சாட்டு. 4 உக்ரேனிய பிராந்தியங்களை இணைக்கும் ரஷ்யாவின் நடவடிக்கைக்கு சட்ட மற்றும் அரசியல் மதிப்பு இல்லை என்று இத்தாலியின் புதிய பிரதமராக நியமிக்கப்படவுள்ள ஜியார்ஜியோ மெலோனி தெரிவித்துள்ளார். முழு ஐரோப்பிய கண்டத்தின் பாதுகாப்பையும் அச்சுறுத்தும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சோவியத் பாணி நவ ஏகாதிபத்திய பார்வையை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிலிருந்து உடனடியாக வெளியேறுங்கள், இத்தாலி பிறப்பித்துள்ள உத்தரவு. ரஷ்யாவிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு இத்தாலி தனது நாட்டு மக்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. ரஷ்யாவில் தங்கியிருப்பது அத்தியாவசியம் இல்லை என்றால் உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறும் இத்தாலிய தூதரகம் தங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ரஷ்யாவிலிருந்து வெளியேற நினைக்கும் இத்தாலிய மக்கள் உடனடியாக வணிக நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் தங்களது விமான டிக்கெட் இருப்புகளை முடிந்தவரை விரைவாக உறுதிப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தி உள்ளார். எந்நேரமும் உத்தரவு வரலாம். ரஷ்யாவுக்கு நோவே விடுத்துள்ள எச்சரிக்கை. நோவேயின் நீதித்துறை அமைச்சர் ரஷ்யாவின் குடிமக்கள் நுழைவதற்கு அந்நாடு தடை விதிக்கலாம் என்று கூறியுள்ளார். கடந்த சில நாட்களாக எல்லையை தாண்டி வரும் ரஷ்யர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தேவைப்பட்டால் விரைவில் எல்லையை மூடுவோம், மாற்றங்கள் குறுகிய அறிவிப்பில் வரலாம் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பின்லாந்து போன்ற பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது நோவேயின் நிலைமை வேறுபட்டது என்றும் விளக்கமளித்துள்ளார். ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோ அதிகாரிகளுக்கிடையில் புதிய ஒப்பந்தம் கைச்சாத்து. ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோ அதிகாரிகளுக்கிடையில் இடம்பெயர்வு ஒப்பந்த உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து புதிய பதிப்பு வந்துள்ளது. அதற்கமைய மொரோக்கோவிலிருந்து 16,000 மேற்பட்ட குடிமக்கள் ஸ்பெயினில் பல்வேறு துறைகளில் பணியாற்றுவதற்காக ஸ்பெயினுக்கு செல்ல தகுதி பெற்றுள்ளனர். சமூக பாதுகாப்பு மற்றும் இடம்பெயர்வு அமைச்சகம் இடம்பெயர்வுக்கான வெளியுறவுத்துறை செயலகம் புதிய பதிப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. குடியேற்றத்துக்கு எதிராக ஒன்றிணையும் சுவிஸ் மற்றும் ஆஸ்திரியா. சுவிட்சர்லாந்துக்கும் ஆஸ்திரியாவும் சட்டவிரோத குடியேற்றத்தை திறம்பட கட்டுப்படுத்தும் வகையில் இணைந்து செயற்பட தொடங்கியுள்ளன. சுவிட்சர்லாந்தும் ஆஸ்திரியாவும் சட்டவிரோத இடம்பெயர்வு மற்றும் கடத்தலுக்கு எதிரான போராட்டத்தில் தாங்கள் ஒன்றாக இருப்பதை சமிக்ஞை செய்வதாகவும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் அதிகரிக்கும் குற்றச்செயல் வெளியான தகவல். சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்து வரும் குற்றச்செய்திகளுக்கு புலம்பெயர்ந்தோர் பொறுப்பல்ல என்று ஸ்வீடன் வெளியுறவு அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பூர்வீகமல்லாத பின்னணியை கொண்டவர்களே குற்றங்களில் ஈடுபடுவார்கள் என்றும் அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது.